ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்எம்டி கேமிங் வெர்ஷன் 2.0. இன்றைக்கி சேனல் என்ன வீடியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பஸ்ஸீடு 4.0 வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் போய் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன வீடியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸீடு 4.0, ஓகேங்களா? டூ திஸ் அண்ட் டோன்ட் டூ திஸ். ஸோ எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எதனால் இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பஸ்ஸீடு 4.0 நிறைய லேக் இருக்குது, ஆட்டோ பேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டும் வந்துச்சு. ஸோ நானே என் கண்ணார பார்த்தேன். ஸோ எனக்கே வந்து எப்படா அதை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது பெரிய சொல்யூஷனாக இருந்துச்சு. ஸோ ப்ரோ, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டால், நான் கண்டிப்பாக ஃபிக்ஸே பண்ணலை. ஸோ என்னாலே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து மேலியோ டீம் தான் நெக்ஸ்ட் அப்டேட் 4.0.1 தான் இந்த அப்டேட்டை வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ பார்க்கலாம் ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு. வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்ன அப்டேட் இருக்கு, என்னென்ன இது வந்து எப்படி ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ நியூ மேப், ஓகேங்களா? சின்ன மேப்பாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா நியூ மேப்ஸ் எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, நியூ மேப்பில் வந்து நிறையா ஆட்டோ பேக்ஸ் இருக்குது, லேக் ஆகுது. ஸோ இவங்கெல்லாம் எதனால் லேக் ஆகுது, எதனால் ஆட்டோ பேக் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரேம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ பேக் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லேக் நிறையா, லேக் இஷ்யூஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஸோ நியூ மேப் வந்து ஓப்பன் பண்ணி அதாவது ப்ளே பண்ணாதீங்க. ஸோ ஓல்டு மேப்ஸ்லேயும் அதே மாதிரி ப்ராப்ளம் தான் இருக்குது. ஸோ நிறைய லேக் ஆகுது. ஸோ ஒர்க்கே அதாவது இது பண்ண முடியல. ஸோ நான் கண்டுபிடிச்ச பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 பாயிண்ட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ பஸ்ஸீடு 4.0 லேகு அதாவது என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லி 5 பாயிண்ட்டு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த 5 பாயிண்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த 5 பாயிண்ட்லேயும் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் எவ்வளோ பக் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க, அது ஓகேங்களா? ஸோ நியூ மேப் வந்து நான் சொன்ன மாதிரி லேக் இருக்குது, ஓகேங்களா? அண்ட் ஆட்டோ பக் இருக்குது ஒரு பாயிண்ட்டாக. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு மேப்ஸ்லேயும் அதே தான் லேக் இருக்குது கொஞ்சம். அதே மாதிரி பக் இஸ்யூஸஸ், கேம் வந்து ஸ்டெக் ஆகுது. இந்த லாஸ்ட்டில் கண்டுபிடிச்சி பார்த்துக்குங்க, இந்த கேம் வந்து ஸ்டெக் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது வந்து கேம் லேக் ஆகி அப்படியே ரன் ஆகிட்டே இருக்குது. கேமு வெளியிலையும் வர மாட்டேங்குது, உள்ளேயும் போக மாட்டேங்குது. ஒரு சில பேருக்கு ஆட்டோ பேக் அடித்து வெளில வந்துடுது, அடித்து வெளில வந்துட்டு திரும்பி எகெயின் நம்ம சரி மேப்பு தான் கொள்ளாரு, வேறு மேப் ட்ரை பண்ணான்னு பார்த்தா அதே ப்ராப்ளம் தான் அது எல்லாத்துலேயும். ஸோ இந்த ஜகர்கட்டா செர்பியன்லாம் ரொம்ப என்ன ப்ராப்ளம் ஆக்கி விட்டுச்சு. ஸோ நைட்டு ஃபுல்லாக மொபைலே இது பண்ண முடியல. ஸோ மிட் நைட்டு 2 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மொபைலை ஆன் பண்ணி நான் இது பண்ணேன். ஸோ கேம் பிளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், செக் பண்ணலாம். ஸோ இப்போ சும்மா ஸ்டார்டிங் புதுசில் ஃபிக்ஸ் ஆகலை, போக போக ஃபிக்ஸ் ஆகிடும்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்த்தேன். அப்போது ஆஃப் ஆனது தான் செல்லு, ஒரு மணி நேரமாக பிளாங்க் ஸ்க்ரீன்லேயே தான் இருக்குது, வரவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், மொபைலை வந்து பவர் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து பிளாங்க் ஸ்க்ரீனாக இருந்தது, பயத்தில் வந்து நீங்கள் இதுவும் பண்ணிடாதீங்க, டக்கு டக்குன்னு மொபைல் பேக் பட்டனை கொடுக்குறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்கள் சாஃப்ட்வேருக்கு தான் ப்ராப்ளம் ஆகும், ஏன்னா உங்கள் நான் சேஃப்டிக்கு தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஸ்டெக் ஆகிடுச்சு மொபைல் வந்து, ப்ரோ கேம் வெளில வந்துருச்சு, சவுண்டு மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கு ப்ரோ கேம் சவுண்டு, அப்படிலாம் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க கேமை. ஒன்றும் பிரச்சனை, அது கூல் டவுன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்துடும், ஓகேங்களா? சப்போஸ் அப்படியும் வரல, சவுண்டு கேட்குது ப்ரோ, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குன்னா டோன்ட் டூ திஸ், ஓகேங்களா? இந்த இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேருந்து எப்படி ப்ரோ தப்பிக்கிறது, அதாவது இந்த மாதிரி வருது கேம் வந்து இஷ்யூவாக இருக்குது அப்படியே ஸ்டெக் ஆகி நிற்கிது அப்படின்னா வந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உடனே என்ன பண்ணுங்கள், மொபைலில் இந்த பவர் ஆஃப் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பவர் ஆஃப் ஆகிடும். ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து மொபைலை சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள், ஏன்னா உடனே ஆன் பண்ணிங்கன்னா வர்றது டவுட்டு தான். ஸோ மொபைல் வந்து பூட்டு ஆப்ஷனுக்கு போகிறதுக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, உங்களோட சேஃப்டி, நீங்கள் உங்கள் மொபைல் நல்லாயிருக்கணும், நீங்கள் நல்லாயிருக்கணும். ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அதனால் நீங்கள் வச்சுக்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ ஒரு அப்டேட்டுக்காக ஒரு பெரிய பிரச்சனையை எழுத்து விட்டுறக்கூடாது, அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போய் மேக் பண்ணுறது, ஓகேங்களா? அதே மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் ரீஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், ரீஸ்டார்ட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி நான் ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணி தான் மொபைல் அப்படியே பூட் ஆப்ஷனுக்கு போயிடுச்சு. ஸோ அது வரவே வராது, அப்படியே ஆன் ஆகி அப்படியே நின்றும். ஸோ சாஃப்ட்வேர் அப்படி இந்த உங்கள் மொபைல் இது இருக்கு இல்லையா, இப்போ ரியல்மி ரெட்மினா வந்து ஆன் ஆகி வெளியில் வருதுன்னா, ஆண்ட்ராய்டு வந்து வெளில வருதுன்னா அப்படியே நின்றுக்கும். என்னடா அவ்வளோ நேரமாக நிற்கிது இந்த சாஃப்ட்வேர் நேம், அதாவது மொபைல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பவர் பட்டன் அழுத்தும் போது என்ன ஆகுனா மொபைல் அப்படியே பூட் ஆப்ஷனுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஸோ ரொம்ப டேஞ்சரஸ் கண்டிஷன். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த இதெல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஹிக்கிள்ஸ் மோடு, ஓகேங்களா?
பஸ்ஸில் வந்து இந்த வெஹிக்கிள் மோடெல்லாம் போடுவோம்ல, இந்த பஸ் மோடு, கார் மோடு, இந்த மாதிரிலாம் வெஹிக்கிள்ஸ் மோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ தயவு செஞ்சு 4.0 வெஹிக்கிள் மோட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ மொபைல் ரேம் அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி என்ன கேட்டால் வெஹிக்கிள் மோட்ஸு தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. லேக் பயங்கரமாக இருக்குது, அப்படியே வந்து மோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இழுக்குது, அப்படியே லேக் இஷ்யூ ஆகி இழுத்து அப்படியே என்ன பண்ணுது மொபைல் கேமே வந்து ஸ்டெக் ஆகிடுது, லேக் ஆகிடுது, அப்படியே ஆட்டோ பேக் அடிக்குது, நிறைய இஷ்யூஸ் எல்லாம் ஆகுது, அதனால் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது யூஸ் பண்ணாமல் வெஹிக்கிள்ஸ் மோட் யூஸ் பண்ணாமல் எது யூஸ் பண்ணலான்னு கேட்டால் டூ திஸ் இது பண்ணலாம். ஸோ ஜெட்பஸ் 1 இருக்கு இல்லையா, ஜெட்பஸ் 1, 2, 3 இந்த மாதிரி சொன்ன இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த ப்ராப்ளமும் வராது. அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கணும்னு என்ன கேட்டிங்கன்னா வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஸோ வெயிட் பண்ணுங்கள் அடுத்த அப்டேட் வர வரைக்கும். ஸோ ஓகேங்களா, அந்த பக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4.0.1 வர வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ 4.0.1 தான் வருதா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு 4.7.1 வந்தாலும் வரலாம், இல்லைனா 4.1 அப்படின்ற ஒரு ரேஷியோவில் கூட வந்தாலும் வரலாம். ஸோ எந்த கணக்கில் வருதுன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக அடுத்த அப்டேட் வர வரைக்கே நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி வந்து இன்னொரு பக் என்ன இருக்குதுன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ லிவரி சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோ பேக் அடிக்குது. ஸோ அது ஜெட்பஸ்ஸாக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி, மோடு பஸ்ஸாக இருந்தாலும் சரி, வெஹிக்கிள்ஸாக இருந்தாலும் சரி, எந்த இதாக இருந்தாலும் சரி லிவரி சேஞ்ச் பண்ணால் ஆட்டோ பேக் கிடைக்கிறது. ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து எஃபிஎஸ் ப்ராப்ளம். ஸோ ஓகேங்களா, ஸோ எஃபிஎஸ் ப்ராப்ளம் என்ன ஆகுதுன்னா எஃபிஎஸ் ப்ராப்ளம் வந்து இந்த டிவைஸ் விஷுவல் ஆப்டிமைசேஷன் அப்படின்ட்டு வந்து வரும். ஸோ கேம் ஓப்பன் பண்ணும்போது எனக்கெலாம் அதுதான் வருது. ஸோ அடுத்து எஃபிஎஸ் ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா இந்த லேக் ஆகுறது, ஓவராக மொபைல் ஹீட் ஆகுறது, இந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூலாம் இருக்குது. ஸோ இதை கமெண்ட்டும் ஒருத்தர் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன், ப்ரோ எஃபிஎஸ் ப்ராப்ளமாக இருக்குது சொல்யூஷன் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்து இந்த எஃபிஎஸ் ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ, நீங்கள் அதை என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு கேம் டர்போ, கேம் மோடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மொபைலில் ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா எஃபிஎஸ் கவுண்ட்டை ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. எஃபிஎஸ் மோடு உங்கள் மொபைல் கேம் பாரு, அதாவது கேம் டூல்ஸு, கேம் பாரு, கேம் டர்போ இந்த மாதிரி அப்ளிகேஷன் எதுவும் அவங்க உங்கள் மொபைலில் கொடுக்கலை அப்படின்னா வந்து எஃபிஎஸ் கவுண்ட்டை ஆன் பண்ணி வச்சுக்கலாம், தப்பு இல்லை. உங்களோட மொபைல் ஹீட்னஸ் எவ்வளோ இருக்குது, ரேஷியோ, அது டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட்டு எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுறதுக்காக தான் இந்த எஃபிஎஸ் கவுண்ட்டு ஓகேங்களா. அதனால் இது வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம், ஆன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ அது உங்களோட பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எஃபிஎஸ் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதுதான் வந்து நான் என்ன கேட்டால் நான் அதுதான் சொல்லுவேன், ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸோ நானுமே எனக்கு ரொம்ப லேக் ஆச்சு, அதனால் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ ஆஃப் பண்ணி வச்சுமே இப்போ ரொம்ப லேக் அடிக்குது, இப்போ நான் கேம்குள்ளே போகல. ஸோ கேம்குள்ளே போனால் எதுவும் ஸ்டெக் ஆகிடுமோ, ஆட்டோ பேக் ஆகிடுமோ, மொபைல் ஏதாவது ப்ராப்ளமாக வந்துடுமோன்ட்டு ரொம்ப இதாகிடேன் கேம்குள்ளே போகிறதுல இப்போது. ஸோ தென் வந்து நீங்கள் கேம் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜு எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 GB பக்கம் ஃப்ரீயாக வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஸோ அந்த 10 GB வச்சுருக்கிறது, 8.8 GB வச்சுருக்குது, 5.2 GB வச்சுருக்குது, இந்த மாதிரி வந்து ஃப்ரீ இன்டர்னல் ஸ்டோரேஜ் அதாவது 10க்கு கீழே இருந்தது அப்படின்னா வந்து ரொம்ப லேக் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரொம்ப லேக் ஆகும், அதனால் வந்து நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இன்டர்னல் ஸ்டோரேஜை ஹையாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃப்ரீ இன்டர்னல் ஸ்டோரேஜை ஹையில் வச்சுக்கோங்க. ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா மொபைல் கேம் லேக் ஆக தான் செய்யும் ப்ரோ. அதான் 440 MB 44 MB தான் வந்துருச்சு ப்ரோ, அப்போ அப்படியே இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேணுமா ப்ரோன்னு கேட்டால் கண்டிப்பாக வேணும். ஏன்னா ETS2 கிராஃபிக்ஸ், ஸோ ETS2 கிராஃபிக்ஸ் மீன்ஸ் என்ன சொல்கிறது, ரியலிஸ்டிக்கான கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக வந்து அது மூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீ ஸ்டோரேஜ் தான், அது வந்து ரேமே சொல்ல போனால் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ கேமுக்கு தனியாக ஃபைல்ஸுக்குன்னு யூஸ் பண்ணும்போது, சிஸ்டமாக யூஸ் பண்ணும்போது, அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணும்போது இது கண்டிப்பாக இந்த இன்டர்னல்லேருந்து தான் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நைட்டு செல்லை வைக்கிறீங்கல்ல, அப்போ வந்து இந்த ஆப்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆப்டிமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆப்டிமிஷன் ஆகும்போது வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ இதுதான் வந்து எல்லா மொபைல்ஸ்லையும் இருக்கக்கூடிய ஒரு மெத்தடு. ஸோ அதனால் இன்டர்னல் ஸ்டோரேஜ் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீயாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃப்ரீயாக வச்சுட்டு நீங்கள் இந்த கேமை வந்து இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து லேக் அடிக்க தான் செய்யும். ஸோ அப்படி எனக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருந்தும் லேக் அடிக்குது ப்ரோ, என்ன ப்ரோ ரீசன்னா கேம் பக்கு. ஸோ அதுதான் நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா. அதனால் 4.0.1 அதாவது சம்திங் என்ன அடுத்த அப்டேட் வருதோ, ஸோ அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எனக்கு வந்த கமெண்ட்ஸில் உள்ள பக். ஸோ என்னென்ன பக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் நாட் ஒர்க்கு ப்ரோ, மியூசிக் ஒர்க் ஆகலை ப்ரோ,
சொல்யூஷன் சொல்ல போகிறோம். அடுத்து வந்து கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிபி நாட் சேஞ்ச். ஸோ இது வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும், ஏன்னா வந்து இது பெரிய பெரிய ப்ராப்ளம். ஸோ ப்ரோ நான் V3.7.5 ஓபிபியில் வச்சுட்டு நான் ஓபிபியே சேஞ்ச் ஆகலை ப்ரோ, அப்டேட்டே ஆகலை அப்படின்னா இன்டர்நெட் அதாவது கேம் வந்து அப்டேட் பண்ணிங்களா, ஃபுல்லாக 100% ஏறிச்சா, ஓப்பன் ஆச்சா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அப்படி ஒழுங்காக ஒர்க் ஆகலாம் எகெயின் உங்கள் ஐடியை பார்த்து வச்சுக்கோங்க, ஃபேஸ்புக்கில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். எதுவுமே அவசரப்பட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க, செக் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு எகெயின் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓபிபி கரெக்டாக மாறிடும். அதுனா மேப் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய இஷ்யூலாம் வந்துச்சு. ஸோ மேப் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா வந்து தயவு செஞ்சு விட்டுருங்க. ஸோ ஓகேங்களா, அது தயவு செஞ்சு விட்டுருங்க. ஸோ அதை போட்டு நீங்கள் ரொம்ப போய் விளையாண்டு பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஈகராக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஈகரை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வர வரைக்கும் மேப் ஓப்பன் ஆகலைன்னா ஸோ கேமே வந்து அப்புறம் நிறைய இஷ்யூ ஆகும். ஸோ மேப்புக்காக நீங்கள் உள்ளே போவீங்க, ஸோ கேம் பிரச்சனையாகும், அப்புறம் கேமே உள்ளே போகாது, அப்புறம் செட்டப் ஸ்கின் வராது, லோடு டேட்டா வராது, இது மாதிரி மறுபடியும் நிறைய பேர் சொன்னாங்க. ஓகேங்களா, அதனால் சொல்கிறேன். ஸோ ஒரு இஷ்யூக்காக ஒரு ப்ராப்ளம்க்காக ஒரு 10 ப்ராப்ளம்ஸை இருந்து இழுத்துக்காதீங்க, நான் அதை தான் நான் சொல்கிறேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ஒன் ஃபைனல் இதுதான் வந்து கமெண்ட்டில் ரொம்ப என்னடா ஒரு கொடுமை அப்படின்னு சொல்லி ஸ்டேரிங் எரர். ஸோ இந்த ஸ்டேரிங் எரர் அப்படின்றது வந்து இது ஒரு பக் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஸ்டேரிங் எரர், நீங்கள் ஸ்டேரிங் இருக்கு இல்லையா, ஸோ ஸ்டேரிங்கை வந்து டில்ட் மோடு பட்டன் மோடு ஸ்டேரிங் மோடுன்னு இருக்கும். ஸோ டில்ட் மோடை எகெயின் மாற்றிட்டு ஸ்டேரிங்கில் வச்சு பாருங்கள் ஒர்க்காக தானே. ஸோ ஸ்டேரிங்கில் வச்சு அப்படி ஒர்க் ஆகலனா பட்டன் மோடில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு எகெயின் வந்து ஸ்டேரிங் மோடு மாற்றி பாருங்கள், அதனோட சஜஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேம் வந்து கியர் செட்டப் வந்து நார்மலாக வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து மேனுவலில் வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோ மோடை மாற்றிட்டு மேனுவல் மாற்றிக்கோங்க. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா கியர் போடும்போது ஸ்டெக் ஆகுது, கேம் வந்து ஆட்டோ பேக் அடிக்குது, லேக் ஆகுது, ஸோ நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க செட்டிங்ஸோட அப்டேட் பண்ணதுனால தான் இது நம்மளுக்கே கொஞ்சம் கூட பக் வந்திருக்கு. இதை செட்டிங்ஸ் பக்கெல்லாம் வந்து நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஸோ கேம் பக் மட்டும் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதனால் நான் அதான் சொல்கிறேன், சேஃப்டியாக கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் பண்ணுறதை ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது டூ திஸ் டோன்ட் திஸ், இது வந்து டோன்ட் டூ திஸ் இது வந்து எப்படி வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படிங்கிறது தெரியும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. ஸோ கூடவே இருக்க அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆலில் படிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம நண்பர் கேட்டிருந்தார், ஸோ மியூசிக் நான் வந்து ஒர்க் ஆகலை அப்புறம் அது மட்டும் சொல்யூஷன் போடுங்க, அப்புறம் ஓபிபி வந்து சேஞ்ச் ஆகலை அதுக்கு சொல்யூஷன் போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ரெண்டு கமெண்ட்டுக்காகனாவது வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் வீடியோ போடுறேன், ஸோ அதை நீங்கள் பாருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, டாடா பை பை.